வீடு குடும்பம் சுற்றத்தார் இவர்களை மறந்து கொரோனா என்னும் கோவிட் 19 நோயால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்காக இரவு பகல் பாராது சேவை செய்யும் மருத்துவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேசிய மருத்துவர்கள் தின நல்வாழ்த்துக்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்த்து பல பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்ளுங்கள். உயிர் காப்பவர்களுக்கு ஒரு சல்யூட். உலகில் கடவுளுக்கு இணையாக மதிக்கப்படும் ஒரு நபர் உண்டு என்றால் அவர் மருத்துவராக தான் இருப்பார்கள். மருத்துவர்களை போற்றி பாராட்டும் விதமாக ஆண்டுதோறும் ஜூலை 1 தேதி இந்தியாவில் தேசிய மருத்துவர்கள் தினம் நேஷனல் டாக்டர்ஸ் டே கொண்டாடப்படுகிறது. மருத்துவர்கள் தினத்தை வெவ்வேறு தினங்களில் கொண்டாடப்பட்டு வருகிறது. நம் இந்திய திருநாட்டில் முதன் முதலாக 1991 ஜூலை மாதம் கொண்டாடப்பட்டது. இப்ப இருக்க யங் ஜென்ரேஷன்ஸ்க்கு எதற்காக மருத்துவர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது என்று தெரியுமா? அதை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம். பீகார் மாநிலம் பாட்னா அருகே உள்ள பாங்கிப்பூர் என்ற ஊரில் 1882 ஜூலை 1 தேதியில் பிறந்தவர் தான் டாக்டர் பிதான் சந்திர ராய். இவர் ஒரு சிறந்த மருத்துவர் ஆவார். அன்பு கொண்டவர் பி.சி. ராய். மருத்துவ பணிக்கே தன்னை அர்ப்பணித்தவர் அவர். இவர் தேச தந்தை காந்திக்கு மிக நெருக்கமானவராக இருந்தார். காந்தியுடன் இணைந்து நாட்டு விடுதலைக்காக போராடியது மட்டுமல்லாமல் மேற்கு வங்காள மாநிலத்தின் முதலமைச்சராகவும் 1948 முதல் 1962 சுமார் 14 ஆண்டுகளாக, அதாவது இவர் இறக்கும் காலம் வரைக்கும், மக்களுக்காக அயராது பணியாற்றினார். தன் வீட்டையே ஏழைகளுக்காக மருத்துவமனை கட்ட கொடுத்தவர் பி.சி. ராய். இவர் முதலமைச்சராக இருந்தபொழுதும் ஏழைகளுக்காக தினமும் இலவச மருத்துவம் செய்தவர். சிறப்பான மருத்துவ சேவை செய்பவர்களுக்கு 1976 முதல் பி.சி. ராய் விருது வழங்கப்பட்டு வருகிறது. மேற்கு வங்காளத்தின் வளர்ச்சிக்கு அடிக்கோலிய பி.சி. ராய் முதன்மை நகரங்களான துர்காபூர், விதான் நகர், அசோக் நகர், ஹாப்ரா, கல்யாணி போன்ற முதன்மையான நகரங்களை உருவாக காரணமாக திகழ்ந்தார். கொல்கத்தா மருத்துவக் கல்லூரியில் படித்த ராய் ஒரே நேரத்தில் மருந்தியல் மற்றும் அறுவை மருத்துவத்திற்கான FRCS மற்றும் MRCP படிப்புகளை 2 ஆண்டுகள் 3 மாதத்திலேயே படித்து முடித்தது ஓர் சாதனையாகும். இவர் மருத்துவ பணியில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து மிகவும் கடுமையாக உழைத்தவர். சில வேளைகளில் செவிலியராகவும் தன்னை அர்ப்பணித்தவர். இவர் மருத்துவ கல்வி நிறுவனங்களுக்கு கொடையாளியாக திகழ்ந்தவர். பி.சி. ராய் மற்றும் அவர்கள் குழுவினர்கள் இணைந்து 1926 சித்ராஞ்சன் சேவா சதன் என்ற ஒரு குழுவை அமைத்து அதை நிறுவினார். இந்த அமைப்பின் கீழ் எல்லா சமுதாய பெண்களும் குழந்தைகளும் மருத்துவ பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள மிகவும் இது உதவியாக இருந்தது. அது மட்டுமன்றி பெண்கள் செவிலியர் பயிற்சி மையத்தை ஒன்றையும் இவர் நிறுவினார். தங்களுக்காக மட்டுமல்லாமல் மற்ற ஊர்களை காப்பாற்றும் பணியில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் அனைத்து சுகாதார பணி ஊழியர்கள் அவர்களின் பணி சுமை, ஒழுங்கற்ற சாப்பாடு வேலைகள், மன அழுத்தம் போன்ற எல்லா காரியங்களிலும் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது மிக அவசியமாகும். அனைவருக்கும் மீண்டும் எங்கள் தேசிய மருத்துவர்கள் தினம் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.